ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 செகண்ட் லெசன் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை யூஸிங் த அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ட்ஸ், அதாவது கூட்டல் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி, முருடுகளின் கூட்டல் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எனது சுருக்கணும். ஸோ ஏற்கனவே இந்த பண்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து தனியாக வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ப்ராப்ளம் 5√3 + 18√3 - 2√3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ரூட் த்ரீ வந்து நமக்கு வந்து காமனாக இருக்குது இல்லையா. அப்போ எனது ரூட் த்ரீயை வந்து நம்ம வந்து மொத்தமாக எடுத்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக கொண்டு வரோம். அதாவது 5 + 18 - 2 × √3 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எனது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் இன் சர்ட்ஸ், கூட்டலின் முருடுகளின் பண்புகளை பயன்படுத்தி நம்ம இப்படி பண்ணுறோம். பாருங்கள், 5 + 18 வந்து எத்தனை 23 - 2 வந்து எத்தனை 21√3 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி க்யூப் த்ரூட் ஆஃப் 5, எல்லாத்துலேயும் க்யூப் த்ரூட் ஆஃப் 5. ஸோ அதை காமனாக வெளியெடுக்கும் போது நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிறோம், 4 + 2 - 3 அப்புறம் வந்து க்யூப் த்ரூட் ஆஃப் 5 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 4 + 2 = 6, 6 - 3 = 3. ஸோ 3 × √5 இதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், 3√75 √48 √243 சொல்லி நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து எனது ரூட் எதுவுமே வர்க்கம் எதுவுமே நமக்கு வர்க்கமூலம் எதுவுமே நமக்கு வந்து எனது சமமாக இல்லை. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனது 75 வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ 75 வந்து நம்ம வந்து காரணிப்படுத்தணும், அப்புறம் வந்து 48 வந்து காரணிப்படுத்தணும், அதுக்கப்புறம் எனது 243 243 காரணிப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 பண்ணும்போது எத்தனை வரும் நமக்கு வந்து எனது 15, 5 பண்ணும்போது மறுபடியும் 5 பண்ணோன்னா 3 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த 3 பண்ணும்போது 1, அப்புறம் 48 நமக்கு வந்து எத்தனை, ஒரு சின்ன நம்பர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து போங்க, அப்போ உங்களுக்கு வந்து எழுத ஈஸியாக இருக்கும். இப்போ 48 வந்து 6th டேபிளையும் நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம 6 போடக்கூடாது 3லேருந்து. நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து இந்த ப்ரைம் நம்பர்ஸ் பகாயன்களை பயன்படுத்தி செஞ்சோன்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறது இங்கே எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 3 பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை வரும், 16, அதுக்கப்புறம் மறுபடி 16 ரெண்டால் போடும்போது 8 × 2 = 16, இதை ரெண்டால் போட்டோன்னா நமக்கு வந்து என்னது 4 × 2 = 8, இதை ரெண்டால் போடும்போது 2 × 2 = 4. ஸோ இதை ரெண்டால் போடும்போது 1. நமக்கு இது ஏற்கனவே தெரியும், 343 வந்து நம்ம வந்து பண்ணணுன்னா நமக்கு வந்து எனது 3 × 3⁵ சொல்லி நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ல இருந்து பார்த்துருக்கோம். ஸோ 343 நான் டைரெக்டாக போட்டிருந்தேன், 3 × 3⁵ சொல்லி போட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 75 நம்ம வந்து எப்படி எழுதலாம் பாருங்கள். 75 = என்ன மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 5 × 5 × 3. ஓகே, ஸோ இங்கே டைரெக்டாக எழுதிடலாம், 3 × √5 × 5 × 3 + 5 √48 எத்தனை வருது, 3 × 2 × 2 × 2 × 2. ஓகே, ஸோ 3 × 2 × 2 × 2 × 2. ஓகே, மைனஸ் இது 243க்கு 3⁵, அதே தான். ஓகே, ஸோ அடுத்தது இது எப்படி வரலாம், இப்போ பாருங்கள் இதில் 2 5 இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துடலாம், அப்போ 3 × 5 வரும், 5 வந்து வெளியே வந்துடும். அப்போ உள்ள என்ன இருக்குது பாருங்கள், ரூட் 3 மட்டும் இருக்குது. ஓகே, ப்ளஸ் 5 × இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கும், 2, அப்புறம் இந்த 2 பதிலாக 1 2, அப்போ வெளியே வந்துடும். ப்ளஸ் என்ன வரும், உள்ள ரூட் 3 மட்டும் இருக்குது. ஓகே, அடுத்தது மைனஸ் இப்போ பாருங்கள், இது வந்து என்னது 3 × 3 × 3 × 3, அப்போ 4 3 உள்ள 2 3 வெளியே வந்துடும், 1 3 மட்டும் உள்ளே வச்சுக்கிறோம். அதாவது பாருங்கள், 3 × 3 × 3 × 3 × 3. ஸோ இந்த 2 3 வெளியே எடுத்துட்டோம்னா 1 3 வந்துடும், அப்புறம் இந்த 2 3 வெளியே எடுத்தோம்னா 1 3 வரும், உள்ளே வந்து எனது ஒரே ஒரு ரூட் 3 மட்டும் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 3 5 = 15√3 +
5 2s are 10, 10 plus 10 2s are 20 root 3 minus 3 3s are 9 root 3. பாருங்க இப்போ எல்லாத்துலயும் root 3 வந்திருக்கு. சோ இந்த root 3 வரதுக்கு வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 15 plus 20 minus 9 root 3. So that is equal to 26 root 3 னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே children. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 40 625 320. சோ ஃபர்ஸ்ட் 40 ஃபேக்டரைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் 625 பண்ணணும். அதுக்கப்புறம் 320 பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வந்து எப்படி எழுதலான்னா என்னது 5 இன்ட்டு க்யூப்த் ரூட் ஆஃப் 40 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3 இன்ட்டு 5 சொல்லி நம்ம வந்து எழுதலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு க்யூப்த் ரூட் ஆஃப் 3. 625 எப்படி எழுதலாம்னா 5 பவர் 3 இன்ட்டு 5 மைனஸ் 3 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 3. 320 எப்படி எழுதுறோம்னா 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 5. நல்லா பாருங்கள் இது எல்லாமே எப்படி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எனது ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இப்போ எனது 5 இன்ட்டு இப்போ க்யூப் ரூட் இதுவும் க்யூபு இதுவும் க்யூப் க்யூ இது பவர் 3ல இருக்குது இது க்யூப் ரூட் அப்படின்னா என்ன இது ரெண்டும் கேன்சல் ஆகி 2 மட்டும் நமக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ 5 இன்ட்டு 2 உள்ளே என்னது ரூட் 5 மட்டும் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த 5 வெளியே வந்துடும். அப்போ உள்ளே என்ன இருக்குது ஒரே ஒரு 5 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 5 ரூட் 5 மைனஸ் 3 இன்ட்டு இதில் பாருங்கள் ரெண்டு நம்பர் வெளியே வரும். 2 வரும் 3 வரும். ஏன்னா ரெண்டுக்குமே 3 இருக்கிறதுனால அது ரெண்டும் கேன்சல் ஆகி 2 இன்ட்டு 3. ஸோ 2 இன்ட்டு 3 உள்ளே வந்து 5 இருக்குது. ஸோ ரூட் 5 அப்போ 10 ரூட் 5 ப்ளஸ் 10 ரூட் 5 3 மைனஸ் 3 2s are 6 6 3s are 18 ரூட் 5 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ 10 ப்ளஸ் 10 எத்தனை 20 சாரி இங்கே வந்து என்னது 2 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே ஸோ 3 2s are 6 6 2s are 12 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 10 ப்ளஸ் 10 20 மைனஸ் 12 காமனாக என்னது ரூட் 5 எடுத்துக்கலாம். அப்போ என்னது 20 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 8 ரூட் 5 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே சில்ட்ரன். ஸோ இந்த இதில் 2 பவர் 3 3 பவர் 3 கிடையாது 2 பவர் 3. ஏன்னா 2 வந்து 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அதை ரெண்டு தனித்தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இதை காமனாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். 2 பவர் 6 எழுதாமல் 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 3 சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 2 நமக்கு வந்து வெளியே வரும். அப்போ ஆன்சர் வந்து இந்த 8 ரூட் 5 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.